வெல்கம் டு ஹோம் ஆர்ட்ஸ் பை நிஷா. என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தென்னம் பிஞ்சு வச்சு எப்படி கிளிகிளிப்பு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 90 கிட்ஸ்க்கெலாம் தெரியும் இந்த விளையாட்டு. சின்ன வயசில் வந்து இது போல் விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு இது மறந்துட்டுருக்கோம். மரத்துலேருந்து தென்னம் பிஞ்சு வந்து 1-2 கீழே விழும். அப்படி விழாத ஒரு பிஞ்சு வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட இருக்க வெளிப்பக்கம் காஞ்ச தோலெல்லாம் வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க இந்த பச்சை பசேல்னு இருக்க ஒரு தென்னம் பிஞ்சு வந்து இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிஞ்சியோட பின்பக்கத்தில் தொடப்பு குச்சி வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆழமாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம குச்சி செதுக்கிறப்ப வந்து சீக்கிரமாக எடுத்துக்காது. எந்த பக்கம் ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு ஹோல்ஸ் வந்து இது போல் போட்டுக்கலாம். இப்போது பச்சை தென்னை ஓலை வந்து ஒன்று தேவைப்படும். இதிலிருந்து குச்சியை மட்டும் நம்ம தனியாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்க ஹோல்ஸில் வந்து இந்த குச்சியை சொருவிக்கலாம். நம்ம வந்து இதில் பச்சை குச்சி தான் சொருகணும். ஏன்னா இதை நம்ம வளைச்சி இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஹோல்ஸில் வந்து சொருக போகிறோம். தொடப்பு குச்சியாக இருந்தால் உடச்சிக்கும். அதனால தான் வந்து பச்சை குச்சி வந்து செருகிறோம். குச்சி வந்து அந்த பிஞ்சோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீட்டு வந்து விட்டு செருகிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு தான் வந்து செருகிறேன். பிஞ்சு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த வளையம் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக விட்டு பண்ணலாம். நல்லா ஆழமாக செருகிடலாம். இப்போது தொடப்பு குச்சி வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பிஞ்சியோட சென்டர் போர்ஷனில் அதை வந்து சொருகிக்கலாம். அந்த நம்ம வளைச்சி விட்ட குச்சியை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி சொருகி விட்டுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருந்தால் மேலே வந்து உடச்சிக்கலாம். இதுவும் நல்லா ஆழமாக சொருகியாச்சு. இப்போது இன்னும் ரெண்டு நல்லா தடிமனாக இருக்க தொடப்பு குச்சி எடுத்து ஒரு பக்கம் உள்ளே விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு குச்சி வந்து சொருகிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு சொருகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 3 குச்சி கூட சொருகிக்கலாம். குச்சிக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு வந்து மாறும். இது வந்து சின்ன தென்னம் பிஞ்சுன்றதுனால நான் 2 குச்சி மட்டும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்மளோட கிளிகிளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.